நாம பூங்கோதன் ஆச்சியார் குடும்ப தீபி, அந்த பெருமைய நீ எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமா தீபி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜீவாவ நம்ம வீட்லயே வச்சுக்கிற மாதிரி நீ அவனை கன்வின்ஸ் பண்ணணும். இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான புடவை எடுத்து போடுங்க. தம்பி, நல்ல காஸ்ட்லியான புடவையை எடுத்து போடு. சரிங்க மேடம். என்ன ஜீவா, என்னப்பா நீ இங்கே நிக்கிற? புடவை செலக்ட் பண்ணல? புடவைய நான் என்ன படி செலக்ட் பண்றது? புடவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? புடவைய பத்தி தெரியாது, ஓகே. ஆனா தீபியை பத்தி தெரியும்ல, அவளுக்கு எது நல்லா இருக்கும்னு நீயே வந்து செலக்ட் பண்ணுப்பா. ஏப்பா, ஏன் டல்லா இருக்க? ஒண்ணுல பாட்டி, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். பாட்டில் கார்ல இருக்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், நீ இங்கே இரு, நான் பூமுடி கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். ஆமா, பூமுடி எங்க காணோம்? தெரியல பாட்டி, கீழே நின்னுட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, நான் போய் அவளை எடுத்துட்டு வர சொல்றேன். நீ போய் புடவையை செலக்ட் பண்ணு, சரியா? பாட்டி, ஏமா இங்க நின்னுட்டு இருக்க? ஆ, ஒண்ணும் இல்ல பாட்டி, சும்மா தான். சரி சரி, கார்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா, நான் மேல இருக்கேன். சரிங்க பாட்டி. என்னப்பா, செலக்ட் பண்ணிட்டியா? பாட்டி, இந்த புடவை நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. தீபிகாவுக்கு எடுப்பா இருக்கும், உனக்கு நல்ல டேஸ்ட். தேங்க்ஸ் பாட்டி. இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். தண்ணி தீபி, எல்லா புடவையும் எடுத்தாச்சு. உனக்கு நிச்சயதார்த்த பட்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அதை பாரு. ஓகே, அதை எடுத்துடலாம். ஆ, எடுத்துடலாம். அதை எடுங்க பாரு. இதுங்களா? ஆ, அதான் அதான். பூங்குடி, தீபிகா எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவா. உனக்கு தான் புடவையை பற்றி நல்லா தெரியுமே, அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புடவையை செலக்ட் பண்ணேன் பார்க்கலாம். இல்லை பாட்டி, வேண்டாம். நான் சொல்கிறேன்ல, செலக்ட் பண்ண பண்ணுமா? என்னம்மா, இத்தனை புடவை இருக்கு, உனக்கு ஒண்ணு கூட பிடிக்கலையா? எல்லாமே நல்லா இருக்கு பாட்டி, ஆனா தீபிகாவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி தேடிட்டு இருக்கேன். சரி சரி, தேடு தேடு. அத எடுங்க, ப்ளூ கலர். ஆ, அதா எடுங்க. Thank you.
இதனை எடுத்துக்கிறேன் கிராணி. ஆ சூப்பர். பாட்டி, இந்த புடவை தீபிகாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி. அது எப்படிமா? இதே புடவையை தான் ஜீவாவும் செலக்ட் பண்ணா. இதை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. பரவாயில்லையே, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கு. இதையும் சேர்த்து பேக் பண்ணி பில் கவுண்டருக்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். போலாமா? தீபி, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? நிச்சயதார்த்த புடவை இதோ. சாரி மேடம், இது தனியா விட்டு போச்சு. செப்பரேட்டா பில் போட்டுங்க மேடம். தேங்க் யூ. தேங்க்ஸ் மேடம். நான் உனக்காக நிச்சயதார்த்தத்துக்கு இதை செலக்ட் பண்ணேன். பாட்டி, ஆனா இதை விட நான் எடுத்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேண்டாம். இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, வச்சுக்கோ. ஆனா இது ஜீவா செலக்ட் பண்ண சாரி. விலை கூட அதை விட இது அதிகம்தான். ஆனா உனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, யார் யாருக்கு என்ன போய் சேரணுமோ அதுதான் போய் சேரும். பூங்கொடி, இதை நீ வச்சுக்கோமா. வாங்கிக்க பூங்கொடி. எனக்கு வேணாம் பாட்டி. எனக்கு எதுக்கு? இதை நீ தானே செலக்ட் பண்ண, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, வாங்கிக்கோ. வாங்கிக்க. என்ன இது, இவ பகல்லே எந்த தூக்கம் தூங்குறா? ஏ மாரி, 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 ஏந்திரிப்புல. என்ன பிள்ள, வந்துட்டியா? ஐயோ, என்ன வாசம், என்ன வாசம். என்ன பிள்ள ஒளர்ற? ஓ, நான் இப்போ ஒரு பிரியாணி கடையில இருக்கேன் புள்ள. ஆம்பூர் பிரியாணி கடை புள்ள. லெக் பீஸ் என்ன வா வானு கூப்பிடுது. தயிர் வெங்காயம் ஹாய் ஹாய்ன்னு கை காட்டுது புள்ள. என்னன்னு சொல்றது, சொர்க்கம் புள்ள. நீ வேணா பாரு, பிரியாணி கண்டுபிடிச்ச வீட்டுலதான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன். பூவு அடச்சி எழுந்திரி. எப்ப பாரு பிரியாணி பிரியாணின்ட்டு ஏந்திரி. என்ன பூவு இது, எனக்கு படிச்சாலே தூக்கம் தூக்கமா வருது. நீ ஏன் இப்ப என்ன எழுப்புன? இங்க பாரு, பார்வதி பாட்டி எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க புள்ள. என்ன, 100 ரூபாய் சேலையா? ஆமா, நேத்து ரூம் துடைக்க துணி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தால, அதை எடுத்து அங்கிட்டு ஓரமா வெயி, நாளைக்கு எடுத்து துடைச்சுக்கலாம். என்ன ஏ ஏ ஏ ஏ, லூசு லூசு. 100 ரூபாய் சேலை நான் சொல்ற பாரு. ஆத்தாடி, என் பூவ, இந்த சேலை உனக்கா? மாரி
மாரி மாரி. என்ன பிள்ள ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை பிள்ள. பூ இது கல்யாண பொண்ணுங்களுக்கு எடுக்கிற சேலை மாதிரியே இருக்கு பிள்ள. அப்படியே என் கண்ணே பறிக்குது. என்ன வேலை பூ? நீயே பாரு. அடியாத்தே 28,000. இந்த ரூபால நம்ம ஊருக்கே சேலை எடுத்துடலாம் பிள்ள. நான் கூட இந்த பார்வதி பாட்டி ஒரு பேச்சுக்கு தான் ஒரு பேத்தி பேத்தின்னு சொல்றாங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே பார்வதி பாட்டிக்கு ரொம்ப தங்கமான மனசுதான். மாரி, இந்த சேலை தீபிகாவுக்கு எடுத்தது. அவ வேணா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதனாலதான் பார்வதி பாட்டி எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சனியனுக்கு எதை எடுத்து கொடுத்தாலும் பிடிக்காது பிள்ள. பூ, இந்த சேலைய நீ கட்டினா அழகா இருக்கும். பூ பூ, இது இப்பவே போய் கட்டிட்டு வா பிள்ள. எனக்கு இந்த சேலையில உன பாக்கணும்னு ஆசையா இருக்கு பூ. பேசாம இரு புள்ள, இத நிச்சயதார்த்தத்து அன்னைக்குதான் கட்டணுமா. சரி பூ. இந்த பார்வதி பாட்டிக்கு உன்னை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. யானை குட்டி மாதிரி நான் உன் பக்கத்திலே இருக்கேன், என்ன ஏன் தெரிய மாட்டேங்குது? என்ன பிள்ள சொல்ற? பின்ன எனக்கு எங்க போடவ? பார்வதி பாட்டிக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், அதான் உனக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு எடுத்து கொடுக்கல பாத்தியா? என்ன சொன்ன மாதிரி? பாட்டி, நீங்க எப்படி இங்க? பாட்டி, நான் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்களா? நீ இப்படித்தான் நினைச்சுக்கவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கும் ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லாரு, ஓ மேலேயே எனக்கு பாசம் உண்டு மாரி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ பாட்டி. யாத்தாவ தவிர வேற யாரும் எனக்கு இது வரைக்கும் துணிமணிலாம் எடுத்து கொடுத்ததே இல்லை. நீங்க எம்புட்டு பெரியவங்க, நீங்க எங்க இடம்லாம் தேடி வந்து இந்த ஏழைக்கும் உங்க பாசத்தை காட்டுறீங்களே. இந்த ஜென்மத்திலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் பாட்டி. பூங்குடியும் நீயும் தாத்தாவுக்கு எவ்வளவு உதவியா இருக்கீங்க. இந்த காலத்துல பணம் கொடுத்தாலும் பாசம் கிடைக்குமா? நீங்க ரெண்டு பேரும் என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கௌரவம் தான் இந்த பாட்டி உனக்கு இந்த புடவைய கொடுக்கறேன். அடுத்த பிறவில நான் உங்களுக்கு மூணாவது பேத்தியா போறக்கணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி. யார் யாருக்கு என்ன போய் சேரணுமோ அதுதான் போய் சேரும். பூங்குடி, இத நீ வச்சுக்கோமா. அதை எடுக்காதம்மா. இது உன் நிச்சயதார்த்த புடவை தீபி, இதையே தூக்கி போடுற? இல்ல, இது என்ன கேவலப்படுத்தின புடவை. எந்த வீட்லயாவது நிச்சயதார்த்த பொண்ணை விட ஒரு வேலைக்காரிக்கு அதிக வேலை கொடுத்து புடவை எடுத்து கொடுப்பாங்களா? அந்த புடவை தானே உன்னை எடுத்துக்க சொல்லி முதல்ல கொடுத்தாங்க. நீ தானே வேணாம்னு சொல்லி அதை தூக்கி போட்ட? ஆமா, வேண்டாம் தான் நான் சொன்னேன். அப்போ அது ஜீவா செலக்ட் பண்ண புடவைன்னு எனக்கு தெரியாது, அதனால்தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். அதுக்காக அந்த புடவை எடுத்து அந்த பரதேசி கிட்ட கொடுத்துருவீங்களா? என்ன கேவலப்படுத்தணும்னே பார்வதி பாட்டி வேணும்னே தான் அந்த புடவை அவகிட்ட கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணல. அவளை ஒரு புடவையை செலக்ட் பண்ண சொல்லி அத்தை தான் சொன்னாங்க.
அது உனக்கு நினைச்சுதான் அவ எடுத்துட்டு வந்தா. அது ஜீவா செலக்ட் பண்ண புடவன் கூட அவளுக்கு தெரியாது. உங்க பாட்டி தான் எப்பவும் போல தயால குணத்துல அது நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. அவளும் அதை எடுத்துட்டு போயிட்டா. அதுல நீ கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு தீபிகா? எனக்கு நினைச்சுதானே அவன் அந்த புடவைய செலக்ட் பண்ணா. அது அவகிட்ட கொடுக்கறதுக்கு பாட்டிக்குதான் அறிவு இல்ல. அந்த நாய் என்ன சொல்லிருக்கணும்? இதெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. எனக்கு வேண்டாம் சொல்லிருக்கணுமா வேணாமா? அவ அவ்வளவு நல்லவளா இருந்திருந்தா பிரச்சனையே இல்லையே. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? அந்த புடவைய அவளே கட்டிக்கிட்டு திமிரா வந்து நிக்கலாங்கிறீங்களா? வேற என்ன செய்ய முடியும்? உங்க பாட்டி தான் அந்த புடவை எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டாங்களே. கோவப்படாத தீபிகா, உனக்கு பிடிச்ச புடவையை தானே நீ எடுத்துட்டு வந்திருக்க. மம்மி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியவே புரியாதா? அது ஜீவாக்கு பிடிச்ச புடவமா? அந்த புடவை அவகிட்ட இருக்கிறது ஜீவாவே அவ கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அது அவ கட்டிட்டு வந்து நின்னான்னா என்னால் தாங்கவே முடியாதுமா. இப்ப என்ன பண்ண சொல்ற? நாமளே காசு கொடுத்து திரும்பி அந்த புடவையை வாங்கலாம் சொல்றியா? நாம வாங்கி கொடுத்த புடவைய அந்த பிச்சைக்காரி கிட்ட நாமளே விலை கொடுத்து வாங்கணுமா? இப்ப போறேன், புடவையோட தான் திரும்பி வருவேன். தீபி நில்லு, அவ நீ கேட்டதை கொடுத்துருவாளா? நான் கேட்டா கொடுப்பா, கொடுத்துதான் ஆகணும். எப்பையும் பார்வதி பாட்டிக்கு என் மேல பாசம் அதிகம். தீபிகாவுக்கு வாங்கின புடவையை விட அதிக விலை கொடுத்து நல்ல புடவையா வாங்கி கொடுத்துருக்காங்க. மகாராணி கனவு கண்டு இருக்கீங்களோ? ஏ மங்கோனி மகாராணி, என்னடி முழிக்கிற? என்ன ஜீவா செலக்ட் பண்ண புடவையே உனக்கு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பார்வதி பாட்டி வாங்கி கொடுத்ததுல அதான் கொஞ்சம். இல்லடி, புடவை ஜீவா செலக்ட் பண்ணதாச்சே, அதான் நீ சந்தோஷமா இருக்க அப்படிதானே? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அந்த நினைப்பெல்லாம் சத்தியமா இல்ல. ஆனா பாரு பூங்கொடி, எனக்கு அதே ஞாபகமா இருக்கே. அதுவும் உன்கிட்ட இந்த புடவை இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அதனால நீ என்ன பண்ற, இந்த புடவைய கசங்காம என்கிட்டே கொடுத்துற, ஓகேவா? இல்ல தீபிகா, இது பாட்டி எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அப்போ தரமாட்ட இல்லையாடி செல்லும். இங்க பாரு, நான் ஒழுங்கா நல்ல புள்ளையா கேக்குறப்பவே கொடுத்துட்டா உனக்கு நல்லது. இல்லனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? என்னடி புடவைய தரப்போறியா இல்லையா? வேண்டாம் தீபிகா, இது பார்வதி பாட்டி எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது. நீ நினைச்ச எத்தனை புடவை வேணாலும் வாங்கலாம், இதை மட்டும் விட்டுரு தீபிகா, என்கிட்டயே இருக்கட்டும் ப்ளீஸ் தீபிகா. இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஷோ காட்டணும்னு நினைச்சேன்னு வெயி. என்கிட்ட இருக்கிற டைரிய வச்சு நான் ஸ்பெஷல் ஷோவே காட்டுவேண்டி என் காட்டு பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் போஸ்டர் அடிச்சு காலேஜ் முழுக்க ஒட்டி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அது உனக்கு மட்டும் இல்ல, ஜீவாக்கும் ரொம்ப அசிங்கமாயிடும். யூ லைக் இட் டியர்? ஓ, உனக்கு தான் இங்கிலீஷ் புரியாதுல்ல, நீ அதை விரும்புறியான்னு கேட்ட. ஹே, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? போஸ்டர் அடிப்பேன்னு வாயில சொன்னதுக்கே அழுதினா அந்த போஸ்டரை பாக்குறப்போ என்னமா பண்ணுவ? அதனால உன் கண்ணீரை மிச்சவே.
சும்மா இப்படி எல்லாத்துக்கும் அழுது சீன் போடலாமா? ப்ளீஸ் தீபிகா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படியா, கேப்பியா? குட் கேர்ள். இப்போனும் நீ பெருசாலாம் பண்ண வேண்டாம். அதான் சொன்னேனே, உனக்கு பார்வதி பாட்டி வாங்கி கொடுத்த இந்த புடவை உன்கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீயா கொண்டு வந்து இதை என் கார்ல வச்சிரு. என்ன வச்சிடுறியா? என்னம்மா, இன்னும் மனசு வரலையா? சரி, அப்போ போஸ்டர் அடிச்சிட வேண்டியதுதான். தீபிகா வேணாம், தீபிகா அப்படி எல்லாம் பண்ணிடாத. அப்போ நல்ல பொண்ணா, சமத்து பொண்ணா, நீயா கொண்டு போய் இந்த புடவைய என் கார்ல வச்சிரு. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.